வணக்கம் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவியை பற்றி நிறைய பதிவுகள் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் நீங்கள் வாராகி தேவியை வழிபடுவராக இருந்தாலும் இல்லை இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது மற்ற பதிவுகளையும் போய் பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் போராட்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியால் போராட்டம் அல்லது மனைவிக்கு கணவனால் போராட்டம் அல்லது குழந்தைகளால் அல்லது செய்கிற வேலையில் செய்கிற தொழிலில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு போராட்டம் நிச்சயம் இருக்கும் மனிதனாக நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு போராட்டம் கண்டிப்பாக இருக்கும் எனக்கு எந்த போராட்டமுமே கிடையாது என் வாழ்க்கையிலன்னு சொல்கிற நபர் இன்னும் இல்லை ஆனால் இது ஆன்மீக வழிபாட்டு முறையால் சரி செய்ய முடியும் வாகினி முகூர்த்தத்தில் வாராகி தேவிக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னா தீபம் ஏற்றும் போது இப்போ நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை ஒருவரி மந்திரம்தான் பயப்பட வேண்டாம் மிக எளிமையாக தான் இருக்கும் உங்களுக்கு ஒன்பது முறை சொல்லணும் ஒன்பது நாட்கள் செய்யணும் இந்த வாகினி முகூர்த்தம் எப்போ வருது தினம் வருது எப்போ வருது டைம் பார்த்தீங்கன்னா மதியம் இரண்டு மணியிலிருந்து இரண்டு நாற்பத்தி எட்டு வரை அடுத்த கேள்வி உங்களுக்குள்ளே வரும் டெய்லி ரெண்டுலேருந்து ரெண்டு நாற்பத்தெட்டு நான் வீட்டில் இருக்க மாட்டேனே ஞாயிற்றுக்கிழமையில செய்யுங்க சனிக்கிழமையில செய்யுங்க ஆனால் ஒன்பது நாட்கள் செய்யணும் தொடர்ந்து செய்தாலும் சரி அல்லது ஒன்பது ஞாயிறு செய்தாலும் சரி அல்லது நான் புதன்கிழமை வீட்டில் இருந்தேன் புதன்கிழமை செஞ்சேன் அப்புறம் நான் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சேன் எப்படியோ ஒன்பது தடவை நீங்கள் செய்யணும் வாராகி தேவி முன் முதல்ல நீங்கள் ஒரு அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க அதில் நெய் கொஞ்சம் இழுப்பெண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் பஞ்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு போது ஓம் வஜ்ர வாராகியே நமக அவ்வளோதான் ஓம் வஜ்ர வாராகியே நமக இந்த மந்திரத்தை இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றேன் ஏன்னா நான் சொல்லும்போது உச்சரிப்பு புரியலைன்னா அதை பார்த்து சொல்லுங்கள் எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியும் அதுவும் நீங்கள் ஒரு மணி நேரம் சொன்னாலும் சரிதான் சொல்லி முடிச்சுட்டு வாராகி தேவி முன்னாடி ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணி வைங்க அந்த தண்ணி மேலே அந்த சொம்பை நல்லா மூடுற கவர் பண்ணுற மாதிரி உங்களுடைய வலது உள்ளங்கைய வைங்க எதனாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் போராட்டம் சொல்லுங்கள் வாராகி தேவி முன்னாடி தண்ணியில் கை வச்சு ஃபுல்லாக சொல்லுங்கள் தீபத்தை பார்த்துக்கிட்டே சொல்லுங்கள் தீபம் இந்த நாற்பத்தெட்டு நிமிடங்களும் எரியற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை என்னால் அவ்வளோ நேரம் பூஜைகளில் உட்காந்து சொல்ல முடியாதுங்கிறவங்க நீங்கள் விளக்கேற்றும் போது சொல்லிவிட்டு உங்களோட பிரச்சனைகளை ஃபுல்லாக அந்த சொம்பில் தண்ணியில் கை வச்சு சொல்லிவிட்டு வாராய்தேவி மனதார வழிபட்டுட்டு அப்புறம் அந்த நாற்பத்தெட்டு நிமிடங்கள் கழித்து மறக்காமல் அந்த விளக்கு வந்து குளிர வச்சுருங்க ஏன்னா இது வாகினி முகூர்த்தத்தில் ஏற்றப்படும் விளக்கு அந்த குறிப்பாக அந்த நேரம் மட்டும் எரியற மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டில் இருந்து இரண்டு நாற்பத்தி எட்டு வரை மட்டும் ஒன்பது நாள் ஒன்பது முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள போராட்டத்துக்கு நிச்சயம் ஒரு முடிவு கிடைக்கும் மனதார மனமுருகி வாராகி தேவி வழிபட்டு சொல்லுங்கள் செய்யுங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி தேவியின் அருளால் நிச்சயம் நல்லதே நடக்கும் வாகினி முகூர்த்தத்தோட டைமும் இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தவறாமல் போய் அதையும் பார்த்துக்கோங்க சப்போஸ் மறந்துட்டிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஆடியோ ஃபுல்லாக கேட்டு உங்களால் அந்த நேரத்தில் செய்ய முடியாது நேரம் போயிடும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மட்டும் போய் பார்த்துக்கோங்க மந்திரமும் நேரமும் இருக்கும் தவறாமல் செய்யுங்கள் நல்லதே நடக்கும் உங்கள் போராட்டம் அத்தனையும் வாராகி தேவின் அருளால் நிச்சயம் முடிவுக்கு வரும்